ஹே ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கூல் கனடா லைஃப். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்க் லேக் பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சானேஜின்ற சிட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியா பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த லேக்கில் வந்து கயாக் போகிறாங்க, அண்ட் ஆல்சோ போட்டிங் இருக்குது, அண்ட் ஃபிஷிங் கூட அலௌடு. ஸோ இதை ஒட்டி வந்து ரெண்டு பீச்சுமே லொக்கேட் ஆயிருக்கு. வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுதான் அதுக்குரிய பார்க்கு. நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து எல்க் லேக் கூட சின்ன ஏரியா, பீவர் லேக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வாட்டர் கரண்ட் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் இருக்கிறதுனால வயசானவங்களும் குழந்தைங்களும் இங்கே வந்து ஸ்விம்மிங் போகிறக்கா வராங்க. இதுதான் பீவர் லேக், உங்களுக்கே தெரியும், பாருங்கள். இங்கே வந்து போட்டிங்கும் கயாக்கும் போயிட்டுருக்காங்க, நான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சூப்பர்பாக ஒன்று நடந்துகிட்ருக்கு. இந்த லேக் பொறுத்த வரைக்கும் ஆமைகள் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு இடம் வந்து அலக்கே பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் அந்த இடம் டர்டில் நெஸ்டிங் ஏரியா. பீவர் லேக் நம்ம பார்த்தாச்சு, இப்போ எல்க் லேக்கை போய் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம எல்க் லேக் ட்ரெயிலில் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம எல்க் லேக்கை போய் பார்க்கலாம். கமான், ட்ரக் பண்ணி எல்க் லேக் வந்தாச்சு. இதுதான் அந்த எல்க் லேக். ஸோ இங்கே வந்து ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது, அதே மாதிரி போட்டிங்கும் போகிறாங்க. பீவர் லேக்கோட எல்க் லேக் வந்து ரொம்ப பெருசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கூல் கனடா லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எங்கள் வீடியோஸ் பார்க்கலையா, கீழே லிங்க்ஸ் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள்.